வேதத்தை ஆராய்வது எப்படி? பேசிக் ஹெர்மனடிக்ஸ். வேதாகம வியாக்கியானவியலின் அடிப்படை தத்துவங்களை, வேதாகம ஆராய்ச்சி முறை. இந்த வேத ஆராய்ச்சிக்கும் பிரசங்க கலைக்கும் இடையே இருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தேவனுடைய குணாதிசயங்களை தியானித்தல். இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அதை பேசும்போது வர்ற வல்லமே தனி, அந்த பிரசன்னமே தனி. ஹெர்மனடிக்ஸ் அப்படின்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதுவாகும். ஹெர்மனடிக்ஸ்னா வேற ஒண்ணு இல்ல, வியாக்கியான கலை என்றால் என்ன விளக்கணும். அதுக்கு சில கோட்பாட்டு முறைகள் இருக்குது, அதை பற்றிய காரியத்தை நான் கொஞ்சம் விரிவா படிக்கிற அந்த படிப்புக்கு பேர் தான் சொல்லுங்களேன், வியாக்கியான வியல். இப்போ அந்த வியாக்கியான வியல்ல ரெண்டு விதமான பார்வை இருக்குது. எக்ஸிஜிஸ் மெத்தட், எக்ஸிஜிஸ் அப்படின்னா டு பிரிங் அவுட், தமிழ்ல சொன்னா வெளியே கொண்டு வருதல். இன்னொன்று எய்சிஜிஸ், டு லீட் இன் டு, சொந்த கருத்தை திணித்தல். இந்த கலையை கற்றுக்கொண்டதில் வந்து நிறைய என்னுடைய தவறுகள், சில பிரசங்கங்கள் வரக்கூடிய பிழைகள், அதில் கூடிய குறைகள் எப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஒரு அதிகாரத்தை வச்சு எப்படி பிரசங்கம் பண்ணலாம், ஒரு வசனத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இந்த துறைக்கு எடுத்துக்கிட்டாரு கலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் வேதத்துலேயும் இப்படி ஒரு கலை, பிரசங்கத்துக்கும் ஒரு கலை இருக்குது என்பதை ஒரு வசனத்திலேருந்து பிரித்து மேயலாம், ஒரு சாப்டர்லேருந்து பிரித்து மேயலாம், அது ஒரு புக்கிலேருந்து நம்ம பிரித்து மேலாங்கிற ஒரு கலையை இங்கே கற்றுக்கொண்டது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இது மிகவும் ஊழியத்துக்கு, நம்முடைய வளர்கின்ற ஜெனரேஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் சில நேரத்தில் பிள்ளைகளை எங்கேயும் சங்கீதம் ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி எங்கள் விசுவாச பிள்ளைகளை ஏற்றி சில நேரத்தில் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி ஐயா சொன்னாங்க, அவங்கள உருவாக்காமல் நீங்கள் எந்த இடத்த ஏற்றாதீங்க, அது எல்லாரும் இடம் கிடையாது. அன்னன்னைக்கு அந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அதை காத்திருக்கணும், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அன்னைக்கு அந்த மக்களுக்கு தேவன் என்ன கொடுக்க போகிறார் என்பதை காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த பிரசங்க கலை உண்மையிலேயே கத்தரனை மாற்றினார், உருமாற்றினார், உருவாக்கினார். இந்த நாட்களில் உங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு கிருபையாய் கத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கற்றுக்கணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் இந்த இதுக்கு வரணுன்றக்காக நிறைய காரியங்களை நான் மிஸ் பண்ணி எந்த தடையும் வந்துடக்கூடாதுலாம் ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த பிரசங்க கலையை நம்ம கற்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறதுங்கிற இதை கட்டிலும் இன்னும் நம்ம தேவன்கிட்ட இன்னும் கிட்டி, இன்னும் ஆண்டவர்கிட்ட உறவாடி அவர்கிட்ட பேசுகிறத இன்னும் வாங்கி இன்னும் வாங்கிங்கிறத, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. படித்து ஒவ்வொரு பிரசங்க கலையின் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அன்னைங்களுக்கு அந்த பசங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணினேன் அப்படிம்பாங்க, எனக்கு ஏதாவது பேசணும் ஆசையாக இருக்கும், ஆனால் எப்படி பேசுறது, எப்படி பிரிக்கிறது, எப்படி எடுக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த ஒரு கிருபையாக எனக்கு கற்றுக்கொள்ள உதவி செய்தார். என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறேன். ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தை கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ஆகும் அப்படிங்கிறது. இப்போ பைபிள் இந்த மூணு நாளை திறந்தாலே என் ஒரு வசனத்தை தாண்ட முடியல, அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது, நிறைய யோசிச்சுட்டே படிக்க முடியாது. அதனால் உண்மையிலே எத்தனை நன்றிகள் சொல்லுவதுன்னு உண்மையிலே அது எவ்வளோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். இந்த கருத்தரங்கு வார்த்தையினால் சொல்லிக்க முடிக்க முடியாத கர்த்தருக்கு கூடா கூடி நன்றி சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தரங்கு. இதில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வருங்க நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கடைசி கால எழுப்புதலுக்கு அண்ணன் அவர்களை கர்த்தர் ஒரு நிகழ்மையாக வைத்து நமக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த காரியத்தை செய்திருக்கிறார். மறக்க முடியாத ஒன்று, வேதத்தை யுகங்களை குறித்து இப்படி இப்படி போதிக்கணும், இப்படி பிரசங்கிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணணும், வேதத்தை ரொம்ப அதிகமாக வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதத்தை ரொம்ப அது மேலே ஒரு வைராக்கியம் வந்துச்சு. வேதத்தை ரொம்ப தேடணும், ரொம்ப ஆராயணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வந்துச்சு. இங்கே வந்தக்கப்புறம் இந்த பிரசங்க கலைங்கிறது மட்டும் பார்த்தேன். இங்கே எல்லாருமே ப்ரீச்சர்ஸ் கேட்டகரியில் இருக்காங்க, நான் வேற ஒரு கேட்டகரியில் இருக்கேன். உங்களுக்கு எப்படி பயன்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா, ஒரு ஊழியங்கிற ஒரு கட்டின வீட்டை ரீடிசைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். எனக்கு கட்ட போகிற ஒரு வீட்டை ஐயா இப்படி தான் கட்டணும், இங்கே அஸ்திபார், அந்த இடத்துல இதை போடு, அந்த இடத்துல கிச்சனை வைய அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இவங்க பாஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் பண்ணதை பார்த்தா இவங்க இப்படியெல்லாம் பண்ண முடியுமாங்கிற லெவலில் பண்ணிட்டாங்க. என்னால் கற்பனைக்கு எட்ட கூட முடியாத அளவுக்கு பேசுறதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன், ஆண்டவருக்காக நான் ஓடுவேன், ஆனா பிரசங்கம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நான் எடுப்பேன். ஆமென்.